குலதெய்வத்தோட பார்வை இல்லைன்னா, குலதெய்வம் பேசலை அப்படின்னா எது மாதிரியான ஒரு 10 அறிகுறிகள் நான் அறிந்ததை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இது எதுக்கு அப்படின்னா, இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தெய்வத்தை நாம் வணங்கணும், துடிகொண்டு வணங்கணும், அப்படி வணங்கினா இதெல்லாம் நமக்கு சரியாகுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு பகுதி தான். ஒன்று, கஷ்டம் நோய் நொடி. கஷ்டம் நோய் நொடிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். ஆனால் அந்த கஷ்டத்துலேயே வந்து அதிகமான கஷ்டம், அதிகமான ஒரு நோய் நொடி வந்தாலுமே அது உடல்நிலை சரியாகலை. எவ்வளவோ மருந்துகள் எடுத்தாலும் அது சரியாகலை. ஆனால் தொடர்ந்து கண்டினியூவாக அது வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு வந்து ஒரு இடையூறாக இருக்குது, நமக்கு தொந்தரவாக இருக்குது, நம்மளை எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்ய விட மாட்டுது அப்படின்னா குலதெய்வத்தோட பார்வை இல்லை, பேசலை அப்படின்னு அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது, நாம் இருக்கோம் அப்படின்னா நம்மளை வந்து மற்றவர்கள், நமக்கு எதிராக இருக்கிறவங்க செய்கிற எந்த ஒரு தீய வினைகளாலும் எளிதாக நம்மளை வந்து சேர்ந்துடும். குலதெய்வம் நின்று நம்மளை காத்து கொடுக்கும் பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஒரு கெட்ட நேரம் இருக்குன்னா அந்த நல்ல நேரமாக மாற்றி கொடுக்குற செயல்பாடு அங்கே செயல்படாது. அப்போ எது போன்ற ஒரு தீவினைகள் இருந்தாலும், இது போன்ற இந்த சொல்கிறாங்கல்ல பில்லி சூனியம் செய்வினை ஏவல், எதுவாக இருந்தாலும் அது நம்மளை எளிதில் தாக்கும். இது ரெண்டு. மூணாவது, தடங்கள். தொட்டது துலங்காது. ஒரு பண கொடுக்கல் வரவு, ஒரு தொழில் முன்னேற்றம், இது மாதிரி எதை செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு இடையூறு வந்துட்டு ஒரு தடங்கள் வந்துட்டேவோ நாம் செய்கிற அந்த ஒரு காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாகாது. இது மூணாவது. நாலாவது, சாமி நல்லா ஆடி வர்றாங்க, நல்லா குறி சொல்கிறாங்க, நல்லா அருள்வாக்க சொல்கிறாங்க, தெய்வம் நின்று பேசுது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த தெய்வம் பேசாமல் இருந்துச்சு அப்படின்னா இது எதுவுமே நடக்காது. தெய்வம் விட்டு விலகின மாதிரி உடம்பில் ஒரு புல்லரிப்பு கூட ஏற்படாமல் நாம் அருள்வாக்கு சொல்ல முடியாமல், தெய்வத்தை நாம் உணரவே முடியாமல், அந்த தெய்வத்தின் பக்கம் நாம் பார்வை திரும்பாமல் நம்ம வந்து மடை மாற்றப்பட்டு நம்ம ஏதோ ஒன்றை இழந்தது மாதிரி உணர்வோம். யார்? அந்த சாமியாடிகள். இது வந்து நாலு. அஞ்சாவது, ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவு. இப்போ குலசாமினாலே ஒற்றுமை தாங்க, குலதெய்வம்னாலே பங்காளிகள், எல்லாரும் சேர்ந்து வணங்குறது தான் குலதெய்வம். ஏன் அப்படின்னா அந்த குலத்துக்கு தெய்வம். அப்போ அந்த எல்லாரும் அந்த சேர்ந்து வர்ற அந்த ஒற்றுமை இருக்குல்ல, அதில் விரிசல் வரும். ஒன்றா சேர்ந்து வரமாட்டாங்க, நாலு பேர் சொன்னாலும் நாலு பேர் எதிர் அனுப்பாங்க, அந்த கருத்துக்கு யாருமே ஒன்றுபட மாட்டாங்க. அப்போ தெய்வம் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா தவறாக நிற்கிறவங்க, தவறாக புரிஞ்சிருக்கவங்களை கூட அதை சரி பண்ணி அந்த ஒரு நல்ல காரியத்தை நடக்க வைக்கும். ஆனால் அந்த இடத்துல தெய்வம் பேசலை அப்படின்னா அந்த தவறை சரி செய்கிறது, எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற முயற்சி அங்கே இருக்காது, ஒற்றுமை இருக்காது. இது வந்து அஞ்சு. ஆறாவது, தெய்வீக கலைகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு சாமியாடி இருக்காங்க அப்படின்னா அந்த சாமி அவங்க வந்த கணிலிருந்து, இப்போ ஒரு மருத்துவ தெய்வம் இருக்கும், இப்போ வந்து ஒரு விவசாய தெய்வம் இருக்கும், இப்போ அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு சில குணநலன்கள் இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு மருத்துவ தெய்வத்தை சுமக்கிற ஒரு பெண் சாமியாடி, அவங்க வந்து ஏதாவது ஒன்றை வந்து ஒரு மருந்து, ஒரு மூலிகை, ஒரு கை மருந்தை கொடுத்தா கூட அந்த மருந்தானது அந்த இடத்துல சக்தியாக செயல்பட்டு அந்த நோய் நொடிகளை தீர்க்கும். அப்போ அது போன்ற தெய்வீகமாக அந்த குலதெய்வம் நமக்கு கொடுத்த அந்த பண்புகள் இருக்குல்ல, அந்த கலைகள் வந்து அங்கே இயங்காது. இது வந்து ஆறாவது. ஏழாவது, தலைமுறை விருத்தி குறையும். விருத்தி குறையும் அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, இப்போ என்னுடைய தாத்தன் பாட்டன் இருக்காங்க, அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 தலைக்கட்டு இருக்காங்க, அதுக்கடுத்து தலைக்கட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது, 800, 700, 600, 400, அது போன்ற அந்த தலைக்கட்டுகளின் எண்ணிக்கை அடுத்து இனி வரும் காலங்களில் குறையும். அதாவதுங்க, குலதெய்வம் தான் அந்த குலத்துக்கு செழிப்பு, அதாவது வலிமையை கொடுக்கறது, வளமையை கொடுக்கறது குலதெய்வம் தான். அப்போ அந்த குலதெய்வத்தோட அந்த பார்வை இல்லை அப்படின்னா அந்த விருத்தியானது, அந்த வளமையானது, அந்த செழுமையானது எல்லாமே அந்த இடத்துல குறைஞ்சிரும். இது வந்து ஏழாவது. எட்டாவது, குலசாமி இருக்கிற அந்த குலதெய்வத்தோட ஆயுதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயுதங்கள் வந்து அந்த குலதெய்வத்துக்கு நிகரான சக்தி பெற்றது. அந்த ஆயுதங்களோட அந்த சக்திகள் வந்து அது பெறாது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு எல்லையில் குலதெய்வத்தை போய் நாம் வணங்கும்போது அந்த குலதெய்வ எல்லையில் இருக்க ஆயுதத்துக்கிட்ட நம்ம நின்று வணங்கினாலே அது எல்லாம் நம்மளை சரி பண்ணி கொடுத்துரும், பிரச்சனைகளை காத்து கொடுத்துரும். ஏன் அப்படின்னா அந்த ஆயுதத்துக்கு ஒரு சக்தி இருக்கும், அந்த சக்தி பெறாதுன்னு சொல்ல வரேன். இப்போ ஒரு சில என்னென்னா, இப்போ ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு ஒரு பேய் பிசாசு அப்படி ஆடி வர்றாங்க, கேட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சாமி ஆடி இருப்பார், அவர் மேலே துடியாக ஒரு கர்ப்பசாமி தெய்வமோ ஒரு பெரும் தெய்வம் நிற்கும்போது அவர் வந்து ஒரு சில செயல்பாடுகள் செய்வார். சாட்டை எடுத்து ஒரு அடி அடித்தார் அப்படின்னா அதில் இருக்க அந்த பேய் பிசாசு பில்லி சூனியங்கள்லாம் விட்டு ஒழியும். அதுபோன்று அந்த
சக்தி பெறாமல் அந்த ஆயுதங்கள் அப்படியே நின்றோம். ஏன் அப்படின்னா அந்த குலதெய்வமே அந்த இடத்துல இல்லை பேசலை அப்படின்னா அந்த குலதெய்வத்தோட வாகனம் எப்படி அந்த இடத்துல இயங்கும்? இது வந்து எட்டாவது. ஒன்பதாவது கெட்ட கனவு, உடம்புல மாற்றம். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க, குலதெய்வம் பேசலை அந்த இடத்துல ஒரு நிறைய தவறுகள் நடக்குது, இல்லை நாம் நிறையா தவறுகள் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு தடவைக்கு 10 தடவை நமக்கு அந்த அறிகுறியை காட்டி கொடுக்கும். இப்படிலாம் இருக்குது, இதை நீ சரி பண்ணிக்க, இப்படியெல்லாம் நடக்குது, இதிலிருந்து நீ சுதாரிச்சுக்க அப்படின்னு நமக்கு கனவுகள் மூலியமாக, அசரீத வாக்குகள் மூலியமாக நம்மளை பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே பலப்படுத்திக்கிட்டே வரும். அப்போ இப்போ இந்த தெய்வம் அந்த இடத்துல பேசலை அப்படின்னா இது போன்ற உடம்புல மாற்றம் தெரியும், கெட்ட கனவுகள் தெரியும். உடம்புல மாற்றம் அப்படின்னா நாம் ஒரு தெய்வம் வந்து நம்ம உடம்புலேயே உணருவோம், அந்த தெய்வம் நம்மளை விட்டு விலகிற மாதிரி, நம்ம உடம்பு கற்ற மாதிரி, நம்ம வாய் பேச முடியாத மாதிரி, அப்போ வந்து நமக்கு ஏதோ வந்து ஒரு அதில் பாதாளத்தில் புதையிற மாதிரி, இது போன்ற ஒரு சில என்ன சொல்கிறதுன்னா நம்ம கற்பனைக்கு எட்டாத சம்பந்தமில்லாமல் ஒரு வேறு மாதிரியான கனவுகள் வந்து நம்மளை அச்சமுறுத்தும். அது போன்று இருந்தாலும் இது ஒரு அறிகுறி தான். இது ஒன்பதாவது. பத்தாவது நிறைய அபசகுணம், நிறைய அபசகுணம் எப்படின்னா நிறைய இழப்புகள். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா அபசகுணங்கிறது என்ன, இப்போ ஒரு சுமங்கலி பெண்ணு இருக்காங்க, அவங்கள வந்து ஒரு வேறு மாதிரியான விதவை கோலத்தில் காட்டுறது, ஒரு வாழை மரம் இருக்குது அது வெட்டப்படுறது, ஒரு சில உயிரினங்கள் இருக்குது, விருத்தி பண்ணுற உயிரினங்கள் இருக்கும்ல அந்த உயிரினங்கள் வந்து இழப்பு அந்த இடத்துல, அந்த ஒரு பலி, இது போன்று அபசகுணங்கள் நிறைய நடக்கும். அபசகுணங்கள்னு சொல்லும்போது எண்ணற்ற இருக்குங்க, ஆயுதம் வந்து கீழே சாயிறது, அதே சமயம் வந்து ஒரு செயலை செய்யும்போது ஒரு வாழை மரமே கட்டும்போது அந்த இடத்துல அந்த வாழை பூ ஒடிகிறது, அப்போ அது வந்து ஒரு விளக்கு வந்து ஊடு திரி போட்டு விளக்கு கீழே விழுகிறது, அந்த விளக்கு எரிகிற விளக்கு வந்து எந்த ஒரு காற்று எதுவுமே இல்லாமல் தானாக அணைகிறது, அப்போ அந்த அங்கே இருக்கிற ஒரு சில ஆயுதங்கள் சேதமாகிறது, இப்போ அந்த இடத்துல ஒரு சில இரத்த காயங்கள் ஏற்படும், இது போன்ற அபசகுணங்கள் எண்ணற்ற அபசகுணங்கள் இருக்குது, அந்த அபசகுணங்கள் எல்லாமே அந்த இடத்துல தெரிய வரும். இந்த 10ஐயுமே நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த 10ல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை, தெய்வத்திட்ட போய் நம்ம மண்டியிட்டு ஏதாவது குற்றம் குறை இருந்துச்சு அப்படின்னா நான் தனிப்பட்டு செஞ்சுருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்க, நான் அறியாத பிள்ளை, அதனால் என்னை மன்னித்து நீ என் குடும்பத்தையும் என்னையும் நீ என்னை காத்து நிற்கணும்னு நாம் மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா அந்த தெய்வம் எவ்வளவு கோபக்குறியில் இருந்தாலும் பேசாமல் ஒதுங்கி எந்த ஒரு இதில் இருந்தாலும் அந்த தெய்வம் பேசும், நம்மளை முகம் பார்க்கும்னு சொல்ல வரேன். இந்த பதிவு சொல்கிறதுக்கு காரணம் நம்மை நாமே குலதெய்வத்தின் பக்கம் நம்மளுடைய பக்தியை அதிகமாக வளப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்துக்காகத்தான் நான் அறிந்த இந்த 10 அறிகுறிகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இக்கணத்தில் எல்லா மக்களும் எல்லா குலதெய்வங்களும் பேசப்படணும், குலதெய்வங்கள் அதாவது அந்த காவல் தெய்வங்களாக நின்று எல்லா மக்களும் காக்கப்படணும். யாரெல்லாம் அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஒரு அதிகமான ஒரு அதீதமான அன்பு வச்சு அந்த தெய்வமே எல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தெய்வம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட நிற்கணும், 10 அறிகுறிகள் கொடுத்தாலும் அந்த குலமக்களை விட்டு விலகவே கூடாது அப்படின்னு எல்லா குலதெய்வங்களையும் நான் இந்த கணத்தில் பரிபூரணமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.